போட்டாங்க மூணு கிலோ வேண்டாம் ஒரு ரெண்டு கிலோ போகும். ஏய் என்னடா 50 போட்டான் லபுஷன் நிக்கிறான். என் மாப்பிள்ள நான் வீட்டுக்கு போயிட்டுருவா. ஏய் பேசாம ஸ்டீவ் ஸ்மித்தே இருந்துருக்கலாம் மேடம். அதுக்கு ஸ்டீவ் ஸ்மித் இருந்தா ஜெயிச்சு. இதுக்காக அனுப்பி ஏய் பேக் ஃபிக்ஸ் பண்ணி ஜெயிங்கடா ஏதாச்சும். ஏய் அம்பையர் காசு கொடுத்தாச்சு ஜெயிங்கடா. ஏய் ரோஹித் காச்சு போலிங் கொடுக்கடா. ரமணன் சார் அகமதாபாத்ல மலவருமானு சொல்லுங்களேன். எது ரிட்டையர் ஆயிட்டீங்களா? விராட் கோலி போன மாதிரி விக்கெட்லாம் எடுத்தான்டா அவனுக்காச்சும் கொடுங்கடா. போட்டாச்சுல எந்த மேட்ச்ல நான் பாத்துட்டு அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருந்தோம்னா போயிருப்போம்ல. ரோஹித்துக்கும் கோலிக்கும் கடைசி வேர்ல்ட் கப் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னதான் ஆடுறது ரோஹித்தா இருந்தாலும் இதுதான் நம்பிக்கையே வைக்கிறதுல எக்ஸைட் ஆகுறது இல்லை. சரி 10 மேட்ச் ஜெயிச்சாலும் செமிஃபைனல்ல போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். ஃபைனலுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தானுங்க. இவ்வளோ சோகமாக இருக்கு. நீ கண்ணாடி போட்டு ஜாலியாக மேட்ச் அறுபத்தி கண்ணாடி போட்டுருக்கேன். நாளைக்கு இந்தியா ஃபுல்லாக புக்கு நல்லா இருந்துச்சு லீவ் விட்டாங்க. என்ன தான் பண்ணிட்டு நான் அப்படியே பப்ஜி விளையாடுறேன். இனிமே இந்த கேம் பப்ஜி தான்டா. இப்போ ஹார்திக் பாண்டே விளம்பரத்தை காட்டுறேன். இப்போ இவனால தான் இப்போ இவர் இன்ஜுரி ஆக மாதிரி தான் எல்லாரும் பெரிய யாரும் கேட்டு சொல்லுங்களா சார். டேய் 35 ஓவர் தான் அடிச்சிடா. இனிமேல் டக்கோத் முறைப்படியும் அசையை தாண்டா வின்னு. 6 கப் எதுக்குறா அவங்களுக்கு? யார்ரா அவனுங்க? எங்கேந்திரா வரானுங்க? புட்டு வடச்சு நீ சமுத்தகடி டெம்ப்ளேட் ஏறான். ஆமாம் எதுக்குறா அந்த போரை தடுக்கணும்? போரை தடுத்து காயம் விட்டு போகணும். அடிக் பாண்டியா அங்கே இருந்திருந்தாலும் நச்சாச்சு ஆகிருக்கும். அடுத்த வேர்ல்டு கப் எப்போ? அடுத்த வேர்ல்டு கப் 2027 தோனியோட பையன் வந்து கேப்டன் ஆகி வேர்ல்டு கப் அடிக்கிறான். தோனிக்கு பொண்ணுடா. பிரச்சனை இல்லை. விமென்ஸ் வேர்ல்டு கப் இனிமேல் என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான். விமென்ஸ் வேர்ல்டு கப் யாரும் பார்க்க மாட்டோம்டா. ஏய் ஏதாச்சும் பண்ணுங்கடா. அதாவது துள்ளுவீங்களா அம்பையரை விலைக்கு வாங்குறேன். அதை மாதிரி பண்ண சொல்கிற ஏதாச்சும் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. நான் மோடிஜி அங்கே போயிட்டே இருக்கேன். ஜி போயே ஒன்றும் நடக்கலை. இல்லை எங்கே தான் நடக்க போகுது? ஜி போனதுனால தான் நடக்கும்.